ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கள்ளங்கபடம் இல்லாமல் சில பேர் மற்றவங்க கிட்ட நல்லாவே வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. எதை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறது, எதை மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியாமல் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக மற்றவங்கள வந்து நம்பிடுவாங்க. அதே மாதிரி எந்த பொருளை அடுத்தவங்க கிட்ட காட்டுறது, எதை வந்து அடுத்தவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையான பக்குவம் கூட சில பேருக்கு இருக்காது. ஆனால் அவங்கள நாம் எந்த ஒரு குத்தமும் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெகுளியானவங்களாக இருப்பாங்க, உலகம் தெரியாதவர் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான மனிதர்களாக அவங்க இருப்பாங்க. ஆனால் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில நாசுக்கான மறைவு இருக்கதா வந்து செய்யணும். என்னதான் நம்ம கிட்ட நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை அவங்க கிட்ட மறைச்சு தான் வந்துட்டு ஆகணும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களே அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் கூட அவங்கள வந்து ஹாலே உட்கார வச்சு பேசி அனுப்பிடுங்க. வீட்டுக்குள்ளே, அதாவது நம்ம வீட்டோட கிச்சன், பெட்ரூம், அது வரைக்கும் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த வார்த்தையை நமக்கு கேட்குறப்ப வந்து, அதாவது இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கும் சரி கோபம் வந்துட்டு வரும். ஆனால் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அர்த்தம் வந்துட்டு இருக்குது. அது வந்து சில நாட்களுக்கு அப்புறம்தான் நமக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடுத்தவர்களுக்கு காட்டவே கூடாத இடங்கள், பொருள்கள் என்ன, அதை வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் கண் மாதிரி இன்னொருத்தருடைய கண் வந்துட்டு இருக்காது. மண்ணை தின்றால் கூட மறைத்து தின்னு அப்படின்னு ஒரு பழமொழியே வந்துட்டு இருக்குது. அதனால் சில விஷயங்களை நீங்கள் செய்கிறப்போ அதை மறைச்சு தான் வந்து செய்யணும். அந்த வரிசையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருள்களை மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது. அப்படி காட்டக்கூடாத இடம் எது, காட்டவே கூடாத பொருள்கள் எது அப்படின்றத பற்றின ஆன்மீக ரீதியான தகவலை தான் இந்த பதிவின் மூலமாக நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ள படலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. நம்முடைய சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை வெகுளித்தனமாக அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த பொருள், அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த பொருள், அல்லது உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்காக வாங்கி கொடுத்த ஆடம்பர பொருள் அப்படின்னு சொல்லப்படுற தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த ஆடைகள், இந்த மாதிரியான பொருள்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மற்றவங்க கிட்ட மொத்தமாக காட்டி நாம் எப்பயுமே வந்து பெருமைப்பட்டுக்க கூடாது. வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் நல்லா படித்து அழகான கையெழுத்தோட இருக்கக்கூடிய அந்த நோட்டு புத்தகங்களை மற்றவங்க கிட்ட, உங்கள் வீட்டுக்கு வரவங்க பிள்ளைகளோட அம்மா கிட்டேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ உங்கள் பிள்ளை படிப்பை பற்றி உயர்த்தி நீங்கள் பேசவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் சேமித்து வைக்கிற சேமிப்பு உண்டியல்ல பணம், இவதான் இவ்வளோ சேமிப்பு இருக்குது, நான் இவ்வளோ எல்ஐசி போட்டிருக்கேன், எனக்கு இவ்வளோ எஸ்ஐபி போட்டிருக்கேன், நான் இவ்வளோ பேங்கில் வந்து இவ்வளோ சேமிப்பாக வச்சுருக்கேன் அப்படின்ற உங்களோட சேமிப்பு விஷயங்களை பற்றி மற்றவங்கக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. உங்களுடைய சேமிப்பு தொகை எவ்வளவு இருக்குது அப்படின்றது மற்றவங்களுக்கு ஒருபோதுமே தெரியவே கூடாதுங்க. அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துடும். கண் திருஷ்டி படுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட பலதரப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பலரோடு பகிர்ந்துக்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இதனால் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு சமையலறையில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருக்கக்கூடிய மளிகை ஜாமான்கள், அதையும் மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி நாம் ஒருபோதும் வைக்கவே கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை, அரிசி மூட்டையை கூட நம்ம அப்படியே வந்துட்டு மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி வந்து வைக்கக்கூடாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் காட்டிக்காமல் இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பாரு அவங்க வீட்டில் நல்லா எல்லாமே நிறைய நிறைய வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து கண் திருஷ்டியாகப்பட்டு அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அறையும் மற்றவங்களுக்கு காட்டவே கூடாது. அது எந்த அறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறை. இப்போ பூஜை அறையில் உங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் எந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை வந்து அடுத்தவர்கள் பார்க்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வரவங்களை அழைச்சி பூஜை அறையை நீங்கள் காட்டவே வந்து கூடாது. அப்படி காட்டுறதும் நமக்கு நல்லது வந்து கிடையாது. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அறையும் மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது. அது எந்த அறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கை அறை தாங்க, பெட்ரூம் தாங்க. கணவன் மனைவி படுத்து தூங்கக்கூடிய மெத்தை, பாய், தலையணை,
இதை வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய மற்றவர்கள் வந்து பயன்படுத்தவும் கூடாது. படுக்கையறைக்குள்ளே அனாவசியமாக மூணாவது நபரை அழைத்து செல்லவே செல்லாதீங்க. இது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியும். அடுத்தவங்க தப்பாக நினச்சிக்கிட்டா கூட பரவாயில்லை. படுக்கையறைக்கு கதவு இருக்கிறப்போ அந்த கதவை வந்து சாத்தி வச்சு எப்பயுமே வந்து தாள் போட்டு வச்சுக்கிறீங்க. பெட்ரூமை வந்து மற்றவங்களுக்கு காட்டுறது அவ்வளவு நல்ல ஒரு விஷயம் வந்து கிடையாது. இதை வந்து நீங்கள் நாசுக்காக அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ரொம்பவும் நெருங்கியவர்கள் உறவினர்கள் அப்படின்னு இருந்தால் கூட சில விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்கிறத வந்து தவிர்த்துருங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு நன்மையை தான் வந்து கொடுக்கும். இந்த விஷயத்தையெல்லாம் வந்து கேட்டுட்டு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அப்போ வீட்டுக்கு யாரையாவது அழைச்சிட்டு வரக்கூடாதா, வீட்டை யாருக்குமே சுற்றி காட்டக்கூடாதா அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக காட்டலாம், கண்டிப்பாக எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம வந்து தவிர்க்கிறது அப்படின்றது நமக்கு நல்லது. ஆனால் இந்த மாதிரியான இப்போ சொன்ன இந்த தவறுகள்லாம் நீங்கள் வந்து செய்கிறப்போ அடுத்த ஒரு சில நாட்களில் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத சில எதிர்மறையான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெகுளித்தனமாக இருக்கிறது தவறு அப்படின்னு நான் சொல்லலை. வெகுளித்தனத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த குறிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலிருந்து நம்மளுடைய பெரியோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. நம்முடைய தாத்தா பாட்டி சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதுமே பொய்த்தது கிடையாது. அதனால் நம்ம பெரியவர்கள் சொன்ன இந்த வழிமுறைகளை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர்றப்போ நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு வளமான வாழ்வை அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.